நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் ஏற்றவும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபுல்லி காம்பனன்ட் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லி இதோட ப்ரைஸை சொல்கிறேன், 3300 ருபீஸுக்கு ஒரு ஃபுல்லி காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மரங்களை வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் ட்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக இதை கேள்விப்படுறேன், எம் ட்ராக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து 8790 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸு கொடுத்துருக்காங்க. இம்படன்ஸ் வந்து 4 ஓம்ஸு. இதோட ரேட்டடு பவர் அதாவது ஆர்எம்எஸ் வந்து 70 வாட்ஸ் தான் இதோடைய ஆர்எம்எஸ். அதுக்கப்புறம் மேக்ஸ் பவர் 700 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலி ஃபீக் வேல்யூ தான். அப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது என்ன மாதிரி இருக்குன்னு. ஆக்சுவலி நானும் இன்னும் ஓப்பன் பண்ணலை, இதை நான் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கேன். எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் கேரளாவில் ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ அவங்கக்கிட்ட மொத்தமாகவே 3 பாக்ஸ் தான் இது வந்துருந்துச்சு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டோக்காரனை வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போனான்னா அவருடைய ஃப்ரெண்டையும் வந்து கூப்பிட்டு வந்துருந்தார். ஸோ இதே மாதிரி வாங்குறதுக்கு அப்போ நான் அது எதார்த்தமாக பார்த்துட்டு இருந்த டைமில் அதை அடுத்த பீஸ் எடுத்து இது வேறு ஸ்டாக் இருக்கான்னு கேட்டேன், இருக்குதுன்னு சொன்னாங்க, ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குனாங்க. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். காரணம் 3300 ருபீஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல, நம்ம செக் பண்ணிவிட்டு அதை பார்ப்போம். பட் ஒரு நல்ல காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கில் நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்துள்ளது ரெண்டாவது பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சு தரேன் ஸ்பீக்கர்ஸ் எப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்ப நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இருக்க மாதிரி இருக்குது. பட் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் அது என்ன சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறது. பேக்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க, கிரில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட ட்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஓகேங்களா? ஸோ வெயிட் பெரிய வெயிட் எல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் வெயிட்டில். பட் ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து மொக்கையாக எதுவும் சொல்ல முடியலை. நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி நல்ல பிளாக் கலரில். ஸோ அதுக்கு உள்ள ட்யூட்டர் கிரிலுக்கு உள்ள ட்யூட்டர் இருக்கிறதெல்லாமே நமக்கு பார்க்க முடியுது, ஓகேங்களா? ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இதில் அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் போர்டு. கிராஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல் ஃபில் பண்ணலை அவங்க. இந்த உள்ளிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமமாக தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50% ஏரியாக்குள்ளே மட்டும்தான் அந்த போர்டு இருக்குது. பேலன்ஸ் ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. பட் ஆனால் வெளியே இந்த பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. மேபி எனக்கு இந்த கம்பெனியில் இதுக்கு அடுத்த மாடல் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸுக்கும் இந்த கிராஸ் ஓவர் தான், இந்த மாடல் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ காஸ்ட்டு கட்டுக்காக அதே கிராஸ் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு சிம்பிளாக செட் பண்ணி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லி காம்பனண்ட் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இன்லைனு, ஊஃபர், ட்யூட்ரு. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேவையான வயர் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ப்ரீமியம் பிராண்டு வாங்கினாலும் இந்த மாதிரி வயர்ஸ் எல்லாம் வராது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அத்தியாவசியம் ஒரு குறிப்பிட்ட லென்த், ஒரு 1 இல்லை 2 மீட்டர் அளவுக்குள்ள வயர்ஸ் எல்லாமே கிளிப்போடு கொடுத்துருக்காங்க. அதான் அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எல்லா வயர்லேயுமே இந்த கிளிப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஊஃபர், அதுலேயும் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பண்ணாத ஒரு வேலை, கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் வந்து பார்க்க ஓரளவுக்கு லுக்காக இருந்தாலும் சாதாரண ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, வெறும் சாதாரண பிளாஸ்டிக் தான். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் எடுத்துக்க வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், சுற்றி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், அதில் எம் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊஃபர், ஊஃபர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஆக்சுவலி இந்த ஊஃபரோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தோடனே இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் வந்து கரெக்டாக சொல்லணும்னா கார்பன் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது நல்ல ப்ரீமியமான ப்ராண்டு, கார்பன் அப்படிங்கிறது நல்ல ப்ரீமியமான ஒரு ப்ராண்டு. ஒரு மீடியம் பட்ஜெட்டில், ஒரு மீடியமான பட்ஜெட்டில் கார்பன் அப்படிங்கிற ப்ராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2-3 காரில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இது வரைக்கும் வீடியோ எதுவும் போட்டது கிடையாது, காரணம் டைம் இல்லாதனால வீடியோஸ் எதுவும் பெரிய அளவு போட்டது கிடையாது. பட் ஆனால் கார்பன்ஸ் ப்ராண்டு நல்லாயிருக்கும், காம்பனண்ட்டும் நல்லாயிருக்கும், கோஆக்சலும் நல்லாயிருக்கும். நான் பற்றுமை முடியுமெங்கில் நான் அதை எடுத்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த பேப்பர்ஸை பார்க்குறப்ப சேம் கார்பனில் உள்ள பேப்பர் மாதிரியே இருக்குது. ஸோ அதே ஃபினிஷிங் இதில் ஃபீல் ஆகுது. ஸோ கார்பனில் இதே ஃபினிஷிங் இருக்கும். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த குமிழி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கலை வந்து ஃபோக்கல் ஆடிட்டர் சீரீஸ் வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே தான், ஓகேங்களா? ஃபோக்கல் ஆடிட்டர் சீரீஸில் என்ன இருக்குமோ அதே தான் இதில் இருக்குது.
பார்த்தாலே உங்களுக்கு அந்த ப்ரீமியம் லுக்கு தெரியுதுங்களா, நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டை வந்து சீல் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. அப்போது வெயிட் வந்து ரொம்ப அதிகம் ஏறலை, நார்மல் வெயிட்டு தான் இருக்குது, நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சின்ன ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்லது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா டியூட்டர்ஸை வந்து மோல்டு பண்ணுறதுக்கான கப்பெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஸ்க்ரூஸு கொடுத்துருக்காங்க. ஸோ 3500 பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக ஒரு காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸு என்னென்ன வேணுமோ பிராண்டடு கம்பெனிகள் தராத சில விஷயங்கள் கூட இதில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நாம் இதை செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க, ஸோ ஸ்பீக்கரோட ஃபினிஷிங் எப்படி இருக்கோ ஸோ இதே மாதிரி ஆடியோ குவாலிட்டியும் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஊஃபர்லேருந்து வரக்கூடிய அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மொக்கையில் டீசெண்டாக இருந்த மாதிரி இருக்குது. சேம் டைமில் டியூட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதே பட்ஜெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜி சோனிக் கிடைக்குது. ஜி சோனிக்கில் ஊஃபர் வந்து வேறு லெவல் ஊஃபர், பட் அதில் டியூட்டர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க டியூட்டரில். பட் இதில் அப்படி இல்லை, டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நியர்பை நம்ம பிளாப்பங்கட்டோடைய பேஸ் மாடல் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி எனக்கு இதில் ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு பர்சனலி இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி. அதாவது ரொம்ப பேஸ் வைக்கிறப்ப ஸ்பீக்கர்ஸு பேப்பர்ஸ் வந்து உதறது, பட் அது எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையும் இருக்கக்கூடிய விஷயந்தான். பட் மற்றபடி ஆக்சுவலி பார்க்குறப்ப நல்ல குவாலிட்டி இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. நீங்கள் ஒரு 4000 செக்மெண்ட்டுக்கு உள்ள நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த கம்பெனி ஆப்ஷனில் வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக அது ஒரு ஷார்ட் வீடியோஸாக நான் போடுவேன். பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதோட பைலிங்கு தர முடியலை. காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்புகளையுமே கிடைக்கல. இது ஒரே ஒரு ஷாப்பில் இருந்துச்சு, இருந்த ஒரே ஒரு மூணு பீஸில் ஒரு பீஸ் நான் வாங்கிட்டேன், ரெண்டு பீஸ் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு. வீடியோவில் உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவரில் கனெக்ட் பண்ணாமல் காமிச்சிருப்பேன். பட் கிராஸ் ஓவரில் கனெக்ட் பண்ணி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு 4000 பிலோவில் பார்க்குறதுக்கு ஒரு அடிப்பொலியான ஒரு சாய்ஸ் தான் இது. அப்போ நண்பர்களே உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.